தெய்வீக காந்த ஆற்றலால் நாம் அனைவரும் உணர்வாலும் அன்பாலும் இணைந்து உள்ளோம். இந்த மனிதகுலம் மொய்ய தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஞானிகள், அறிஞர்கள், சித்தர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்துவோம். நம்முள் கலந்து நம்மை வழிநடத்தும் ஆசான் அவர்களை வணங்கிக் கொள்வோம். வேதாத்திரிய பாதையில் தடம் பதித்து நம்மை அனைவரையும் அரவணைத்துக் கொள்ளும் ஞான ரிஷி ASR அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். வேதாத்திரியத்தை உணர்வோடு கொண்டு செல்லும் ஆசிரிய பெருமக்களுக்கு நன்றி செலுத்துவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆதி என்னும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவந்த உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். ஒரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறாதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் எனையறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள நம் இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள நம் இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள நம் இல்லம் முழுவதும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. சக்தி ஈர்ப்பு, மன விரிவு, பிரபஞ்சம் தாண்டி எல்லை வரை செல்லட்டும். நட்சத்திர கூட்டங்கள், கரு தூய வெளி, அதன் இடையே மின்னும் நட்சத்திரங்கள், அந்த தூய வெளியில் புலன்களுக்கு எட்டாத விண் இறை துகள்கள், சூழ்ந்த அழுத்தத்தினால் அழுத்தம் பெற்ற தூய தெய்வீக ஆற்றல், எல்லா பகுதியிலிருந்தும் அழுத்தம் பெற்று மத்திய
மத்திய பகுதியில் அதனுடைய மையப்பகுதியாக நம்மிடம் அது வந்து இணைந்து கொள்ளட்டும். நீல நிறத்தில் சூழ்ந்த அழுத்தம் சுற்றில் இருந்தாலும் துரியத்தில் அருவி போன்று அது கொட்டட்டும். உச்சியில் பாய்ந்து கொண்டிருக்கும் பேராதார சக்தி நம்முடைய பிரணவ சரீரத்தை நிரப்பிக்கொள்ளும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும். அன்னை தந்தைக்கு வணக்கம். அருள் நிறை ஆசானுக்கு வணக்கம். தவம் இறைநிலை தவம் மனம் விரிவு பெற்று இந்த பேராதார பெருவழி நட்சத்திர மண்டலங்களை தாண்டி அப்பால் செல்வோம். சுத்தவெளி தூய கருவெளி புலன்களுக்கு எட்டாத புதிர் இது. மனதினால் இதனுடைய அனைத்து ரகசியங்களும் அறிந்தவரில்லை. வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கும் இணைந்த ஒன்று. அசையாத் தன்மை கொண்டது. அனைத்தையும் அசைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது.
இதன் ரகசியத்தை முற்றிலும் அறிந்தவர் யாரும் இல்லை. இது தன்னைத்தானே அழுத்தம் பெற்று தானே ஒன்றாக சுழல் பெறுகிறது. அதுவே இறை துகளாகிக் கொள்கிறது. இது தன்னைத்தானே நொறுக்கிக் கொண்ட ஒரு நிலை. அடக்கமான ஒன்று அதில் அடங்கி இருப்பது அழுத்தம் மட்டுமே. அழுத்தம் என்ற அசைவை கொண்டு அனைத்தையும் சுழல வைக்கும் ஆற்றல். இதன் அழுத்தத்தின் முதல் பருப்பொருள் இறைத்துகள். அழுத்தம் நீடிக்க அதனுடைய கூட்டே விண். இறைத்துகள்களின் தொகுப்பை விண்ணாக உணர்கிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் இறை துகளும் விண் துகள்களுமே நிரம்பப்பட்டிருக்கிறது, பரப்பப்பட்டிருக்கிறது அதனுடைய மத்திய பகுதி. ஆங்காங்கே சுழலும் விண்துகளினுடைய கூட்டே பஞ்சபூதங்களுக்கு அடிப்படையாக அமைந்து கொள்கிறது. ஆகாசம் என்ற முதற்பொருள், நிலம், நீர், நெருப்பு, காற்று என்பவற்றை தன் கூட்டின் மூலமாகவே பக்குவப்படுத்திக் கொள்கிறது. சூழ்ந்த அழுத்தத்தினால் ஒவ்வொரு கூட்டும் ரசாயனம் மாற்றம் பெறுகிறது. பல கோடி ஆண்டுகளின் அழுத்தம் விண்ணின் கூட்டு பல கோள்களை உருவாக்கிக் கொள்கிறது. இந்த அனைத்து இயக்கமும் அழுத்தம் எனும் ஒன்றை கொண்டே இங்கு கோள்களின் தோற்றங்கள்தான். கோள்களினுடைய
சுழற்சி வேகத்தில் கனத்த அணுக்கள் அதனுடைய மத்திய பகுதியில் சென்றடையும் பொழுது ஏற்படக்கூடியது உராய்வு வெப்பம். அந்த வெப்பம் முழுமையாக அந்த கோளை ஆக்கிரமித்து கொண்டால் அதுவே நட்சத்திரமாக மாறிவிடுகிறது. நட்சத்திரங்களிலிருந்து சிதறப்பட்ட பகுதிகளே கோள்களாக சூழ்ந்தழுத்தத்தினால் அதனை விட்டு பிரியாமல் அந்த சூரியனுடைய கோள்களாக சுழன்று வருகிறது. சுழன்று வரும் கோள்களுக்கு தேவையான அனைத்தையும் சூழ்ந்தழுத்தத்தினால் ஏதோ ஒரு கோளில் மற்ற நான்கு பூதங்களும் வந்தடைகின்றன. நிலத்தோற்றத்தில் நான்கு பூதங்கள் அடங்கியிருந்தாலும் சூழ்ந்தழுத்தத்தினால் புறப்பொருளாக நான்கு பூதங்கள் அமைவது நமது பூமி. ஞானிகளுடைய மனதிற்கு உயிர் வாழும் இனங்களாக கண்டறியப்பட்ட ஒரே இடம் நமது சூரியன், அதனை சார்ந்து இயங்கும் நம்முடைய பூமி. எத்தனை கோடி ஆண்டுகள், எவ்வளவு காலம், யாராலும் கணிக்க முடியாத ஒரு இயக்கம் இந்த பூமி. விந்தையானது, அதிசயமானது, நெகிழ்வானது, இன்பமானது இந்த பூமி. நீரே முதல் தோற்றமாக கணிக்கப்படுகிறது. சூரிய குடும்பத்திலிருந்து ஒரு பகுதியாக பிரிந்து வந்து வெப்பம் தணிந்து இது ஒரு நீர்க்கோளமாகவே அமைந்திருக்க வேண்டும் என்று கணிக்கிறார்கள். உள்பகுதி நிலமாகவும் மேல்பகுதி முழுவதும் நீராகவும் அமைந்திருக்க வேண்டும். இந்த நீரில்தான் முதல் தோற்றம் உயிரினம் அமீபா எனப்படுகிறது. ஒரு செல் உயிரினம் உருமாறும் அதன் தோற்றத்தை மனித இனம் கணக்கிட முடிகிறது. பற்பல தோற்றங்கள்
நீரே பற்பல வடிவமைப்பு கொண்ட தோற்றங்களுக்கு அடித்தளமாக அமைத்துக் கொள்கிறது. ஆதலால் இந்த நீர்நிலை தோற்றமே அடிப்படை என்பதாலே மச்சாவதாரம் என்று சொல்லப்படுகிறது பக்தி மார்க்கம். நீரின் தோற்றத்தில் உள்ளும் புறமுமாய் தன்னை வளர்த்தி கொண்டது செடிகள் தாவர இனம். இறைவனுடைய பேரறிவு தானாகவே இங்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளப் போகிறது. அதற்கு அடிப்படையான அனைத்தையும் தானே இங்கு ஏற்பாடு செய்து கொள்கிறது. இந்த பூமியில்தான் பல உயிரினங்கள் தோன்ற இருக்கிறது. அடிப்படை தேவை உணவு. அதை முதலிலே உற்பத்தி செய்து கொள்கிறது. அதுவே தாவரம். இந்த தாவரமே மனித விலங்கின உடல் வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைந்து கொள்ளப் போகிறது. தாவரங்களிலிருந்து தோன்றும் பூச்சி இனங்கள் வண்டுகள் ஒவ்வொரு உயிரினங்களாக அது பரிணமிக்கின்றது பரிணாமம் எடுத்துக்கொள்ளுகிறது. ஓர் அறிவு முதல் ஆறறிவது வரை இயல்பாக ஒரு ஊக்கம் பெற்று தன்மாற்றம் அடைந்து கொள்கின்றது. பல கோடி கோடி ஆண்டுகள் உருமாற்றம் கணக்கிலடங்கா உயிரினங்கள் ஓரறிவு முதல் ஐந்து அறிவு வரை பரிணாமம் பெற்ற உயிரினங்கள் மனம் இருந்தாலும் முழுமையற்ற நிலை தங்கும் இடமும் உணவும் மட்டுமே இந்த உயிரினங்களுக்கு தேவை.
தன்னை பாதுகாத்து கொள்ள தனக்குள் ஏற்படும் யுக்தி தேவைக்கேற்ப அனைத்தையும் சூழ்ந்தழுத்தத்தினால் காலமாற்றம் அனைத்தும் தாண்டி உயிர் வாழும் ஜீவன்கள் சூழ்ந்தழுத்தத்தில் ஏற்பட்ட விந்தைகள் இவை. படிப்படியாக கோடி கோடி ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட இந்த பரிணாமம் மெல்லியதாக சிறிது சிறிதாக உயர்வு பெற்று ஒரு இனம் சிந்தனை என்ற ஒரு நிலைக்கு வருகிறது. அதுவே மனித இனம். தாவரங்களை உணவாக கொண்ட இனங்கள் பின் பிற மிருகங்களை உண்ணும் நிலைக்கு தள்ளப்படுகிறது. சிந்தனையில் உயருங்கால் படும் பிற உயிர் படும் துன்பங்களை உணர்ந்த பொழுது அறவாழ்வு என்ற ஒன்றை இந்த அதே மனிதகுலம் சிந்தனைக்கு எடுக்கிறது. விலங்கின பதிவு கொண்ட அதே இந்த மனித உடல் தோற்றத்திலும் மன உயிர்விலும் சிறிது சிறிதாக மாற்றம் பெறுகிறது. தன்னை படைத்தவன் தானே என்று உணர்வதற்கு அந்த அழுத்தம் எத்தனை கோடி கோடி ஆண்டுகள் எத்தனை படைப்புகள் மனித சிந்தனையில் இறையின் வளர்ச்சி தன்னுள் உள்ள வளர்ச்சி அனைத்தையும் மனித மனத்தில் அறிய வைக்கும் ஒரு உயர்ந்த அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. மனித மனதின் யுக்திகள் பலவாறாக பிரிந்து விஞ்ஞானம் கல்வி ஆராய்ச்சி கலாச்சாரம் கலை இது அனைத்தும் ஒரு அலையில் சுருக்கி வீழ்த்து காட்டுகிறது.
தன்னுடைய தோற்றத்திலிருந்து பரிணாமம் பெற்ற அனைத்தையும் அலைவடிவில் சுருக்கி கருமையம் என்ற ஒரு பெட்டகத்தை கொடுத்து அதை உணரவும் வைக்கிறது மனித இடத்தில். மனித மனத்திற்கு அனைத்து ரகசியங்களும் தோற்ற ரகசியங்களும் இந்த இயற்கையை மாற்றியமைக்கக்கூடிய திறனும் அமைந்து கொள்கிறது. ஐந்து ஜீவன்களுக்கு இல்லாத ஒரு அழுத்தம் மனித இனத்திற்கு கிடைக்கிறது. மூல ரகசியத்தை அறியும் அழுத்தம் அது. நான் யார், எங்கிருந்து வந்தேன், எங்கே செல்லப் போகிறேன், உடல் நான் அல்ல, உயிர் நான் அல்ல, பொருட்களும் நான் அல்ல, எதுவாக நான் என்ற சிந்தனையை நோக்கி இவன் உயர்ந்து செல்கிறான். பல உயிரினங்களை கடந்து கண்டும் அதை தின்றும் வளர்த்த உடல் இது. சலிப்புற்ற மனம் ஏன் என்று அதையே உணரத் துவங்குகிறது. சலிப்பில்லாத ஒன்றை மனம் நாடுகிறது. வளர்ந்த கலாச்சாரமாக தனக்கென்று ஒரு பகுதி, தனக்கென்ற உறவுகள் அனைத்தும் குறுகிய காலகட்டமே என்பதை மனம் உணர்கிறது. நிரந்தரமில்லை என்று உணர்ந்த பொழுது நிரந்தரமானதை தேடுகின்றது.
அறியவற்றை அறிய அறவாழ்க்கை தேவை என்பதை உணர்கிறான். குறுகி நின்ற மனம் விரிந்து செல்ல சலிப்பில்லாத உணர்வை பெறுகிறான். ஏதோ ஒன்று ஈர்ப்பதால் குறுகி நின்ற மனதை விரித்து பார்க்கிறான். உறவாக நினைத்த உடல்கள் நிலையில்லை என்பதை உணர்கிறான். சொந்தம் என்று எண்ணிய உறவுகளும் இடங்களும் தன்னை விட்டு போய்விடும் என்பதை உணர்ந்து நிற்கிறான். அற வாழ்க்கையில் கண்ட உயர்வு மன விடுதலை பெறுகிறான். பொருளும் நபரும் தன் உடலும் விட்டு போனாலும் தன்னுள் இருப்பது அழியாதது என்பதை உணர்கிறான். தன்னுடைய விஞ்ஞானம், கலாச்சாரம், படைப்புகள் அனைத்தும் அதன் முன் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. விரிந்து பார்க்கிறான். அதனுடைய படைப்பில் காணப்படும் பேரண்டம் தன்முனைப்பால் ஏற்பட்ட தன் சாதிப்பை கண்டு தானே வெட்கப்படுகிறான். அழுத்தம் என்று ஒன்றை கொண்டு பேரண்டம் இந்த இரகசியத்தை உணர வைக்கும் இந்த மனம் முழுமையை உணர விரிந்து விரிந்து செல்லும் ஒரு பொக்கிஷம் இந்த மனம். வியந்து பார்க்கிறான். பேரண்டம்
இந்த மனம் பூமியில் வாழ்ந்த அனுபவங்களையும் உணர்வுகளையும் விட்டுவிட்டு தானே கரைந்து செல்ல செல்ல பேரண்டமாகவே மாறுகிறான். காட்சிப்படும் பொருள் அனைத்தையும் தாண்டிச் செல்ல மனம் எத்தனிக்கிறது, உயர்ந்து நிற்கிறான். இந்த பூமி மறைந்து போய்விடுகிறது. தனக்கு இங்கு உடல் இல்லை. இந்த பூமி மறைந்து போய்விட்டது. நிலவை பார்க்கிறான், அதுவும் மறைந்து போகிறது. விரிந்து இவன் செல்ல சூரியனும் மறைந்து போகிறது. கருமையான தூய வெளியில் மின்னும் நட்சத்திரங்கள் இவன் ஒடுங்க ஒடுங்க ஒன்றாக தன்னுடைய மாயை தோற்றத்தை பின்வாங்கிக் கொண்டு இவனை அனுமதித்துக் கொள்ளுகிறது. நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் மறைந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொன்றாக மறைகிறது, ஒவ்வொன்றாக மறைகிறது. இங்கு தூய கருவெளியே தென்படுகிறது. இங்கு மனதிற்கு தட்ட எதுவுமே இல்லை. மனம் இங்கு கரைந்து செல்கிற மனம் பற்றுவதற்கோ பார்ப்பதற்கோ உணர்வதற்கோ எதுவுமே இல்லை. மனம் கரைந்து செல்கிறது. இங்கு நானே அதுவாக, அதுவே நானாக. உணர்வு இல்லாத ஓர் உணர்வு. தன் மூலத்தை தானே அடைந்த நிலை.
வாழ்க வளமுடன். உணர்வுக்கு வருவோம். இந்த அனுபவத்தை உடலுக்குள்ளாக மனம் பதிவு செய்யட்டும். பெற்ற அனுபவத்தை இந்த மனம் பதிவு செய்து கொள்ளட்டும். அனைத்தையும் சுருக்கி இந்த உடல் உணர்வுக்குள் கொண்டு வருவோம். துரியம் மூலாதாரம் ரெண்டையும் இணைத்து கொண்டு கவனிப்போம். உடல் உணர்வுக்காக உடல் உணர்வுக்குள் வருவோம். துரியம் மூலாதாரம் கவனிக்கும் நிலையில் மனம் விரிந்து சில காட்சிகளை கண்டாலும் பரவாயில்லை. மூலாதாரம் துரியம் இணைத்து கொண்டு உடல் உணர்வுக்குள் வருவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.